Hi friends, welcome back to the channel. அம்மா அண்ட் பொண்ணு இன்னைக்கு வந்து நம்ம இந்த யம்மியான சூப்பரான பிரெட் பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நோ பேக் ரெசிபி தான், ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸும் கொஞ்சம் பட்டர் இருந்தால் போதும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க போகலாம். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து இங்கே கோல்டான பட்டர் யூஸ் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதேமாரி நாங்கள் ஹேண்ட் பீட் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்பூனோ ஃபோர்க்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஃப்ராத்தியாக க்ரீமியாக கிடைக்கும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்மளோட பேஸ்ட்ரி. இப்போ வந்து ஓரளவு ஆயிடுச்சு, நல்லா க்ரீமியாக அடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 4 ஸ்பூனும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ராத்தியாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி செம்மையாக நம்மளுக்கு ஃப்ராத்தியாக வந்துடும். வாயில் போட்டால் கரையிற மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் பிரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த ஸ்லைசஸை நம்ம வந்து லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸை லைட்டாக வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சுகர் சிரப் இல்லை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம், அது வந்து உள்ளே போகணும். இதில் வந்து நாங்கள் கொஞ்சம் சுகரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ முதல்ல இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதில் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வைக்கணும். இதேமாரி நீங்கள் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிட்டு போகணும். சுகர் சிரப், பிரெட், அதுக்கப்புறம் அந்த க்ரீம், அந்தமாரியே பண்ணிட்டு போகலாம். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த ஹைட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்து எல்லாத்தையும் லேயர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப் ஏன் வந்து அப்ளை பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதேமாரி நம்ம அப்படி ஸ்பூனாக எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரெட் வந்து கேக்கோட கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, அதனால ஸோ இந்த சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸோ இது மேலே பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பால் பேக்கெட்டில் இந்த மாதிரி பட்டர் க்ரீம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, சும்மா ஒரு ஸ்வர்ல் மாதிரி. இது ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். வா பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஷ்ரெட்டட் சாக்லேட்டை வந்து சுற்றி போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு செரி வச்சுக்கலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.